அன்பு மாணவ செல்வம் வணக்கம் உங்களுடைய கார்த்திக் மேக்ஸ் அப்படிங்கற யூடியூப் சேனல்ல TN 10th மேக்ஸ்க்கான வீடியோஸ் எல்லாம் அப்லோட் பண்ணிட்டு வரோம் இந்த வீடியோல சாப்டர் 5ல எக்சர்சைஸ் 5.1ல செகண்ட் சம் நம்ம பார்க்க போறோம் ஸ்டூடண்ட்ஸ் நல்லா கவனிங்க டிட்டர்மைன் வெதர் தி செட்ஸ் ஆஃப் பாயிண்ட்ஸ் ஆர் கொலினியர் அப்படினு கேட்டாங்க சரியா ஒரு 3 செட்ஸ் ஆஃப் பாயிண்ட்ஸ் கொடுத்திருக்காங்க இது கொலினியர் கொலினியர்னா என்னமா ஸ்ட்ரைட் லைனா இருக்கா அப்படிங்கற அர்த்தம் ஓகேவா நமக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் வந்து 0 வந்துச்சு அப்படினா தி செட் ஆஃப் பாயிண்ட்ஸ் ஆர் கொலினியர் அப்படிங்கற அர்த்தம் ஓகேவா நம்ம சேம் ஃபார்முலா நம்ம ஃபர்ஸ்ட் சம்ல ரெண்டு சப்டிவிஷன் நம்ம என்ன ஃபார்முலா பயன்படுத்தணுமோ அந்த ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஃபார்முலா தான் நம்ம பயன்படுத்த போறோம் பயன்படுத்தி நமக்கு ஆன்சர்ல ஃபைனல் ஆன்சர்ல 0 வந்துச்சு அப்படினா the sets of points are collinear அப்படினு சொல்ல மனசு செஞ்சுக்கலாம் எழுதி முடிச்சுக்கலாம் ஓகே அண்ணே புரியதா இது வந்து நம்ம graph வரையணும் அப்படி நமக்கு தேவையில்லை ஏன்னா நமக்கு எப்படியோ குடிமான அளவுக்கு 0 வர மாதிரி தான் கொடுத்திருப்பாங்க அதனால நம்ம graph வரைஞ்சி abc எடுக்கணும் கூட நமக்கு தேவையில்லை எடுக்கறதால நீங்க எடுத்துக்கலாம் ஒண்ணும் பிரச்சனை இல்லை ஓகேவா நம்ம ஃபர்ஸ்ட் நான் டைரக்டா போறேன் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்ம என்ன செய்வோம் graph வரையணும் ஓகேவா ரைட் இப்போ graph வரைஞ்சி முடிச்ச பிறகு அடுத்து என்ன செய்வோம் x1 y1 x2 y2 x3 y3 அப்படி நம்ம நேம் போடுவோம் ஓகேவா நம்ம graph வரைஞ்சி அதுக்கு முன்னாடி நீங்க abc எடுத்து செஞ்சாலும் ஓகே தப்பு கிடையாது இல்ல அப்படினா நம்ம இப்படி டைரக்டா எடுத்தாலும் ஓகே நோ ப்ராப்ளம் சரியா கண்ணு கவனிங்க x1 y1 x2 y2 x3 y3 ஓகேவா ஃபர்ஸ்ட் நம்ம என்னமா செய்வோம் 1/2 அப்படி நம்ம எழுதி இந்த ஃபார்முலால இந்த இடத்துல எப்படி இருக்கும் அதே போல நம்ம சப்ஸ்டிட் பண்ணலாமா கண்ணு சமத்த கவனிங்க ஃபர்ஸ்ட் நம்ம என்ன எழுதுறோம் அப்படினா 1/2 எழுதியாச்சு பிராக்கெட் ஓபன் பண்ணிட்டோம் அந்த ஆர் அப்படியே எழுது அப்படிதானே x1 y1 x2 y2 x3 y3 ஆகே x1 y1 இந்த ஆர்ல நம்ம எழுதுவோம் அப்படிதானே கண்ணு சமத்த கவுங்க ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்க -1/2 3 ஓகேவா -5 6 -8 8 ஆகே மறுபடியும் என்ன செய்வோம் ஃபர்ஸ்ட் என்ன இருக்குமோ அது அப்படியே லாஸ்ட் இருக்கும் அப்படிதான் ரைட் இப்போ ஒர்க் பண்ணலாமா ஃபர்ஸ்ட் என்னமா அப்பர் போஷன் மேல இருக்க முடியாது பார்க்கலாமா கவுனிங்க ஒன் பை டூ எழுத நினைச்சிட கூடாது மறந்துடாதீங்க பிராக்கெட் அகைன் ஒரு ஸ்மால் பிராக்கெட் ஓபன் பண்ணிக்கோங்க சமத்தா கவுனிங்க ஃபர்ஸ்ட் -1/2 × 6 மல்டிபிளிகேஷன் பண்றோம் அப்புறம் என்ன கிடைக்கும் 6ஐயும் 1ஐயும் பண்ணா 6 6 1 சார் 6 அத 2 ஆல் வெயிட் பண்ணா 3 கிடைக்கும் என்ன சைன் இருக்கு மைனஸ் இருக்கு நல்ல கவனிங்க இன்னொரு தடவை வந்து சொல்லி தரேன் என்ன இருக்குமாங்க -1/2 அப்படி இருக்கு அப்படிதானே கீழ என்ன நம்பர் இருக்கு 6 இப்போ பாருங்க நியூமரேட்டர் நியூமரேட்டர் ஆங்கிலீஷ் வந்துமா 6 1 சார் 6 என்ன சைன் மைனஸ் பை என்ன பண்ணனும் 2 இப்போ இந்த டிவைட் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும் 2 3 சார் 6 3 சைன் என்ன போடணும் மைனஸ் புரியுதா மாது இந்த 3 எப்படி வந்துச்சுன்னு தெரியல எல்லாத்துக்கும் ரைட் இப்போ அப்பனா மைனஸ் 3 ஓகேவா தென் லிசன் 8 5 சார் 40 என்ன சைன்மா மைனஸ் அடுத்து 8 3 சார் 24 என்ன சைன் மைனஸ் பிராக்கெட்ட க்ளோஸ் பண்ணிக்கோங்க சென்டர்ல என்னமா சைன் போடுவோமே மைனஸ் னு போடுவோம் ஓகேவா அடுத்து பிராக்கெட்ட ஓபன் பண்ணிக்கோங்க அடுத்து நாம என்ன செய்யப் போறோம் கவுனிங்க இந்த 3-ஐயும் 5-ஐயும் 6 8 இந்த நம்பரை மல்டிப்ளிகேஷன் பண்ணுவோம் அப்படியேமா கவுனிங்க 5 3 சார் 15 என்ன சைன்மா மைனஸ் ஓகேவா ஓகே 8 6 சார் 48 sin minus okay இப்போ பாருங்க 1/2 ஐயோ 8 ஐயோ இங்க நம்ம எப்படி 6 ஆல் மல்டிப்ளை பண்ணோமோ அதே போல 1/2 8 ஆல் மல்டிப்ளை பண்றோம் 8 1 சார் 8/2 என்ன சைன் மைனஸ் 8 2 ஆல் டிவைட் பண்ண என்ன கிடைக்கும் 4 வரும் என்ன சைன் வரணும் மைனஸ் அப்பனா இந்த இடத்துல மைனஸ் 4 புரியதா கண்ணு யாருக்கு டவுட் இருக்கா நல்லா கவனிங்க இந்த 4 எப்படி இருக்குன்னு சொல்றேன்
1 by 2 minus 1 by 2 minus into minus plus. Apna 40 mu 3 mu add panna 43. Yenna 43 ma? Periya number sign enna? Minus irukku. Apna minus 43. Okay va? Remaining enna number irukku? Minus 24. Apna gavaninga minus into minus plus 4 plus 3 7. 4 plus 2 6. புரியதா கண்ணே என்ன சைன் போடணும் மைனஸ் சைன் போடணும் சரியா புரியதா அது யாருக்கு டவுட் இருக்கா ஈஸியா தான மார்க் ரைட் அப்பனா மைனஸ் 67 சரியா இங்க என்ன சைன் மார்க் மைனஸ் தென் பாருங்க 48 மைனஸ் 48 மைனஸ் 4 என்னமா கிடைக்கும் மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் அப்படிதானே அப்பறம் 48 ஏ 4 ஏ ஆட் பண்ணா 52 பெரிய நம்பர் சைன் மைனஸ் அப்பனா மைனஸ் 52 சரியா கண்ணு இது புரியதா அடுத்து இங்க என்னமா இருக்கு மைனஸ் 15 5 plus 2 7 5 plus 1 6 பெரிய நம்பர் சைன் மைனஸ் அப்ப இந்த இடத்துல நமக்கு என்ன வருது மைனஸ் 67 வருது ஓகேவா நெக்ஸ்ட் ஸ்டெப்ல நாம என்ன செய்ய போறோம் மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் ओके मा गवनिंग है द माइनस 67 है समता हम எடுத்து எழுதிக்கோங்க माइनस 67 माइनस इनटू माइनस प्लस 67 माइनस 67 यो प्लस 67 ये ऐड பண்ண என்னமா கிடைக்கும் 0 நம்மளுடைய கண்டிஷன் என்னமா 0 தான் வரணும் வந்துச்சு அப்படினா என்னமா அர்த்தம் த செட்ஸ் ஆஃப் பாயிண்ட்ஸ் ஆர் கொலினியர் இப்ப கடைசி ஆன்சர்ல இத அப்படியே எழுதிட்டீங்களா the sets of points are collinear அப்படி போட்டு மெனிச்சுக்கலாம் முடிச்சுக்கலாம் ரொம்ப எளிமையானதா இருக்கு இதே ஃபார்முலால நம்ம தேர்ட்ஸ் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் ஓகேவா ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் ரெண்டு சப்மிஷன் இதே மெத்தட் தான் நம்ம பண்ணோம் ஆனா நமக்கு வேற ஆன்சர் வந்துச்சு ஓகேவா இங்க நமக்கு ஆன்சர் என்ன வருது 0 வருது ஏன்னா அவங்க என்ன கொடுத்திருக்காங்க determine whether the sets of points are collinear அவங்க கொடுத்திருக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் கொலினியரா அப்படினு கேட்டாங்க ஓகேவா அப்போ என்னது நமக்கு ஆன்சர் 0 வந்துச்சு அப்படினா இட் இஸ் ஏ கொலினியர் ஓகேவா இட் இஸ் ஏ கொலினியர் அப்படி மனசுத்திக்கலாம் புரிஞ்சுக்கலாம் தி செட்ஸ் ஆஃப் பாயிண்ட்ஸ் ஆர் கொலினியர் ஆர் இட் இஸ் கொலினியர் சரியாமா ஈஸியா இருக்கா செகண்ட் சம்ல இன்னும் ஒரு சப்மிஷன் இருக்கு அத நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பாப்போம் தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க மேலும் நம்ம வீடியோஸ் பார்க்க பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க டவுட் கமெண்ட் பாக்ஸ்ல தெரியப்படுத்துங்க தேங்க் யூ ஸ்டூடண்ட்ஸ் தேங்க் யூ so much